வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, உரைநடை பகுதியில் தமிழ் சொல் வளம். ஏற்கனவே நம்ம ரெண்டு பகுதி போட்டோம், இன்னைக்கு வந்து நம்ம மூணாவது பகுதியை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பகுதியில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை பார்த்தோம், நடுப்பகுதியை பார்த்தோம், கிளைகள் பார்த்தோம், கிளையின் வகைகளை பார்த்தோம், விறகுகளின் வகைகள் பார்த்தோம், அடுத்து பூக்களின் வகைகளை வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஞ்சு வகைகளை வந்து நம்ம பார்க்க போறோம். பிஞ்சு வகை வந்து எத்தனை வகையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 வகையை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தாவரத்துக்கும் பிஞ்சோட பேர் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, பாவனர் அழகாக தெளிவாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பிஞ்சு பூம்பிஞ்சு அப்படின்னா, பூவோடு கூடிய இளம்பிஞ்சை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூம்பிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வெறும் பிஞ்சு அப்படின்னா, இளம் காயை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஞ்சுன்னு சொல்கிறாங்க. வடுன்னு எதை குறிக்குது அப்படின்னா, மாம் பிஞ்சை தான் என்ன செய்யுது, வடுன்னு குறிக்குது. அடுத்து மூசுன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பலா பழத்துடைய பிஞ்சு வகையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூசுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கவ்வை எதை சொல்லுது அப்படின்னா, எள்ளு பிஞ்சு வகையை சொல்லுது. கவ்வை வந்து எதை சொல்லுது அப்படின்னா, எள்ளு பிஞ்சு வகையை சொல்லுது. அடுத்து முட்டு குறும்பை. குறும்பை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நெல் தானியங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குறும்பைன்னு சொல்லுவாங்க. வளர்ந்து வரக்கூடிய பருவத்தை வந்து குறும்பைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சிறு குறும்பைன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சிறு குறும்பை. அடுத்து இளநீர் அப்படின்னா, முற்றாத தேங்காய் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இளநீர்னு சொல்கிறாங்க. நுழாய் வந்து இளம் பாக்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நுழாயின்னு சொல்கிறாங்க. நுழாயின்னு எதை சொல்கிறாங்க, இளம் பாக்கு. அடுத்து கருக்கல்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இளம் நெல்லை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருக்கல்னு சொல்கிறாங்க. இளம் நெல்லை வந்து என்ன சொல்கிறாங்க, கருக்கல்னு சொல்கிறாங்க. அடுத்து கச்சல்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, வாழைப்பழ பிஞ்சை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கச்சல்னு சொல்கிறாங்க. வாழை பிஞ்சை தான் என்ன சொல்கிறாங்க, கச்சல்னு சொல்கிறாங்க. பிஞ்சு வகைன்றது என்ன அப்படின்னா, ஒரு தாவரத்துடைய பிஞ்சையால் இருக்கக்கூடிய காய் வகை எப்பெல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஞ்சு வகைன்னு சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 10 கொடுத்துருக்காங்க. மொதல் பூம்பிஞ்சு, அடுத்து பிஞ்சு, வடு, மூசு, கவ்வை, முட்டுக்குறும்பை, இளநீர், நுழாய், கருக்கல், கச்சல். சரியா? இல்லை, பூம்பிஞ்சு அப்படின்றது பூவோடு கூடிய இளம்பிஞ்சு, பிஞ்சு அப்படின்றது இளம்காய், வடுன்றது மாம்பிஞ்சு, மூசுன்றது பலாப்பிஞ்சு, கவ்வைன்றது எல் பிஞ்சு, முட்டு குறும்பைன்றது சிறு குறும்பையை குறிக்குது, இளநீர்ன்றது முற்றாத தேங்காய் தான் என்ன சொல்கிறாங்க, இளநீர்னு சொல்கிறாங்க. நுழாயின்றது வந்து இளம் பார்க்க சொல்கிறாங்க. கருக்கல்ன்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இளம் நெல்லை தான் என்ன சொல்கிறாங்க, கருக்கல்னு சொல்கிறாங்க. கச்சல்ன்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, வாழைப்பழ பிஞ்சு தான் என்ன சொல்கிறாங்க, கச்சல்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிஞ்சு வகையை பார்த்துட்டோம். பிஞ்சுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, குலை வகையை வந்து சொல்கிறாங்க. சரியா? குத்து குத்தா குலத்துங்குன்னு சொல்கிறோம்ல, அந்த குலை வகையில் வந்து எத்தனையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு 6 தான் நம்மளுக்கு பாவனார் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தோம்னா, கொத்து, குலை, தூறு, கதிர், அழகு அல்லது குரல், சீப்புன்னு சொல்லிட்டு எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 6 கொடுத்துருக்காரு. கொத்து அப்படின்னா, அவரை துவரை முதலிய தாவரங்களை குறிக்கும். சரியா? கொத்துன்னு எதை குறிக்குது அப்படின்னா, அவரை துவரை போன்ற தாவரங்களை குறிக்கும். குலை அப்படின்னா கொடி முந்திரியை குறிக்கும். குலை அப்படின்னா கொடி முந்திரியை குறிக்கும். தூறுன்றது வாழை குலையை குறிக்கும். தூறுன்றது எதை குறிக்கும் அப்படின்னா, வாழை குலையை குறிக்கும். கதிர்னு எதை குறிக்குது அப்படின்னா, கேழ்விறகு சோளம் முதலிய தாவரத்தை குறிக்கும். கதிர்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கேழ்விறகு சோளம் போன்ற தாவரங்களை குறிக்கும். அழகு அல்லது குரல்னு எதை குறிக்குது அப்படின்னா, நெல் திணை முதலிய தாவரங்களை குறிக்கும். சரியா? அழகு அல்லது குரல் எதை குறிக்குது அப்படின்னா, நெல் திணை முதலிய தாவரங்களை குறிக்கும். சீப்புன்றது எதை குறிக்குது அப்படின்னா, வாழைத்தாற்றின் பகுதி. சரியா? வாழைத்தாற்றின் பகுதி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ குலை வகையை வந்து நம்மளுக்கு எத்தனை வகையாக சொல்லியிருக்காங்க, 6 வகையாக சொல்லியிருக்காங்க. கொத்து, குலை, தூறு, கதிர், அழகு அல்லது குரல், சீப்பு. கொத்து அப்படின்னா அவ்வை துவரை முதலிய தாவரங்கள், குலை அப்படின்னா கொடி முந்திரி முதலிய தாவரங்கள், தூறுனா வாழை குலையை குறிக்குது, கதிர்னா கேழ்விலகு சோள முதலிய வகைகளை குறிக்குது, அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல் திணை முதலிய தாவரங்களை குறிக்குது, சீப்புன்றது வாழைத்தாட்டின் பகுதியை குறிக்குது. சரிங்களா? கெட்டுப்போன காய்கனி வகையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கெட்டுப்போன காய்கனி வகை என்னென்னு பார்த்தோன்னா, மொத்தம் 11 சொல்லியிருக்காரு. சூம்பல், சிவியல், சொத்தை, வெம்பல், அவியல், அழுங்கல், சொண்டு, கோட்டான்காய்,
தேரைக்காய் அள்ளிக்காய் உள்ளிக்காய்னு சொல்லிட்டு மொத்தம் 11 சொல்லியிருக்காரு. சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய், காயுடைய நுனி பகுதி சுருங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சூம்பல். சிவியல்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சுருங்கிய பழம், காய் ஃபுல்லாமே சுருங்கி போயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவியல்னு சொல்கிறாங்க. சொத்தையை வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. சொத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு, அதிகமாக வெப்பம் இருந்துச்சுன்னா அந்த காய் என்ன செஞ்சிருமோ அப்படின்னா வேகமாக வந்து என்ன செஞ்சிடும், பழுத்துரும், அதை வந்து பிஞ்சிலே பழுத்துரும், அதான் சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அவ்வியல் அப்படின்னா குழு குழுத்த பழம், ஒரு வாணி அவ்வியல் வாடு அப்படின்னா அந்த பழம் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஈரப்பதமாக வந்து இருக்கும். அடுத்து அழுங்கல் அப்படின்னா குழு குழுத்து நாரிய பழம் அல்லது கனி, ரொம்ப அழுகி போன நிலையில் ஒரு மாணி என்ன வரும், ஒரு மாணி வாசனை வரும் பார்த்தீங்களா, அதைத்தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொண்டு எதை குறிக்குது அப்படின்னா பதறாய் போன மிளகாயை குறிக்குது, ஒருதுக்குமே பயன்படாத அழுகி போய் கீழே விழுந்த மிளகாயை சொல்கிறாங்க. அடுத்து கோட்டான் காயின் வந்து எதை குறிக்குது அப்படின்னா கோட்டான எது அப்படின்னா ஆந்தை, ஆந்தை அமர்ந்திருந்த காயை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோட்டான் காயின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேரைக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்து கெட்டு போன காயை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேரைக்காயின்னு சொல்கிறாங்க. அடுத்து அள்ளிக்காயை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேரை அமைந்திருந்த கெட்ட காயை வந்து என்ன சொல்கிறாங்க அள்ளிக்காய்னு சொல்றாங்க. அடுத்து ஒல்லிக்காய்னு எதை சொல்றாங்க அப்படின்னா தென்னையில் கெட்ட காயை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒல்லிக்காய்னு சொல்றாங்க. கெட்டு போன காய்கனி வகையை வந்து மொத்தம் எத்தனையா சொல்லியிருக்காரு அப்படின்னா 11 சொல்லியிருக்காரு. 1 சூம்பல், அவியல், செத்தை, வெம்பல், அவியல், அழுங்கல், சொண்டு, கோட்டான் காய், தேரைக்காய், அள்ளிக்காய், ஒல்லிக்காய்ன்னு மொத்தம் எத்தனையா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 வகையா சொல்லியிருக்காங்க. எத்தனை வகை சொல்லியிருக்காங்க, 10 வகையாக சொல்லியிருக்காங்க. கெட்டு போன காய்கனி வகை மொத்தம் எத்தனையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11 சொல்லியிருக்காங்க. முதல் வந்து நம்ம பார்க்க போகிறது சூம்பல். சூம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னா நுனியில் சுருங்கிய காயை தான் என்ன சொல்கிறாங்க சூம்பல்னு சொல்கிறாங்க. ஒரு காய் பகுதியில் நுனி பகுதி மட்டும் சுருங்கி இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க சூம்பல்னு சொல்கிறாங்க. அடுத்து சிவியல்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சுருங்கிய பழத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவியல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொத்தைன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனியை தான் சொத்தைன்னு சொல்கிறோம். இந்த காய் சொத்தையாக இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. அடுத்து வேம்பல்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு, சரியா, அதிகமாக வெப்பத்தினால் என்ன செஞ்சிருது பிஞ்சிலே வந்து பழுத்ததை வந்து வெம்பல்னு சொல்கிறாங்க. அடுத்து அவியல் அப்படின்னா குழு குளுத்த பழம், சரியா, ரொம்ப குளிர்ச்சியான பழம், சரி, அதை வந்து என்ன சொல்கிறாங்க குளக்குளன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அவியல்னு சொல்கிறாங்க. அடுத்து அழுகல்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா குழு குளுத்து நாரிய பழம் அல்லது காய், ரொம்ப ஒரு மானி ஒரு வாசனை வீசக்கூடியது ஆறுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் வாசனை வீசக்கூடிய ஒரு அழுகலை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாரிய பழம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொண்டுன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பதறாய் போன மிளகாய், சரியா, பதறாய் போன மிளகாயை வந்து சொண்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கோட்டான் காய் அப்படின்னா கோட்டான் எதை குறிக்குது அப்படின்னா ஆந்தையை குறிக்குது, ஆந்தை அமர்ந்திருந்த காயை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோட்டான் காயின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேரைக்காய் அப்படின்றது தேரை அமர்ந்திருந்த காயை வந்து தேரைக்காய்னு சொல்கிறாங்க. அடுத்து அள்ளிக்காய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேரை அமர்ந்திருந்து கெட்டு போனனால வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது அள்ளிக்காயின்னு சொல்கிறாங்க. ஒல்லிக்காயின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா தென்னையில் கெட்ட காய், தென்னை மரத்திலேயே கெட்டு போன காயை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒல்லிக்காயின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கெட்டு போன காய்கனி வகையை பாவனார் நமக்கு 11 விதமாக வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு தாவரத்தையும் தனித்தனியாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து சூம்பல், சிவியல், சொத்தை, வெம்பல், அவியல், அழுகல், சொண்டு, கோட்டான்காய், தேரைக்காய், அள்ளிக்காய், ஒல்லிக்காய். இதில் ஒல்லிக்காய்ன்றது வந்து தென்னை மரத்திலேயே வந்து என்ன செஞ்சிருது கெட்டு போன காயை தான் என்ன சொல்கிறாங்க ஒல்லிக்காயின்னு சொல்கிறாங்க. அள்ளிக்காயின்றது வந்து தேரை அமர்ந்திருந்ததுனால கெட்டு போன காயை வந்து அள்ளிக்காயின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேரைக்காய் வந்து தேரை அமர்ந்திருந்த காயை வந்து தேரைக்காயின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோட்டான் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆந்தையை குறிக்குது, ஆந்தை அமர்ந்திருந்த காயை வந்து கோட்டான் காயின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. எதுக்கு நான் இந்த பாடத்தை வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 தலைப்பில் வந்து சொல்ல தயாரேன் அப்படின்னா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் வந்து நம்மளுக்கு முக்கியமான
ஒரு வரிகள் இதில் வந்து ஒரு மார்க்கு டூ மார்க்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்து என்ன செய்யும் தேர்வில் இடம்பெறக்கூடியது. அதனால தான் இந்த பாடப்பகுதி நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் மூன்று மூன்று தலைப்பில் எடுக்கிறேன். நாளைக்கு மீண்டும் மூன்று தலைப்பில் இன்னொரு பகுதியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.